அடுத்ததாக ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை சார்ந்த நடவடிக்கை கேரள அரசு தாமதப்படுத்துவது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் பாஜக தலைவரான ஜே பி நட்டா. அவர் இந்த முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பதன் மூலமாக இதில் ஒரு அரசியல் அழுத்தம் சிபிஎம்முக்கு அங்கு ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கேரள அரசை பொறுத்த வரைக்கும் அங்கு பாலியல் புகாருக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நடிகர்கள் இயக்குநர்கள் இந்த வரிசையில் நடிகராகவும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய முகேஷும் இருக்கிறார். ஆனால் அவர் பதவி விலக தேவையில்லை என்ற ஒரு முடிவை சிபிஎம் எடுத்திருக்கிறது. இதுவும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அதே போன்று இந்த அறிக்கை அதிகமாக வெளியானதிலிருந்தே இது ஏன் தாமதமாக வெளியிடப்படுகிறது என்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட நிலையில் இது அரசியல் அழுத்தமாக அக்கட்சிக்கு மாறி இருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது.